விண்ணப்பம் செய்ய ஆதார் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசானது தெரிவித்திருக்கிறது. நீட் தேர்வை நடத்தக்கூடிய சிபிஎஸ்இயும் ஆதாரை கேட்டு மாணவர்களை வற்புறுத்தக்கூடாது என்றும் கூறியிருக்கிறது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்ய ஆதார் தேவையில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நம்முடைய இணைப்பில் செய்தியாளர் ஸ்டீஃபன் இருக்கிறார். அவருடன் நாம் கேட்கலாம். ஸ்டீஃபன், மத்திய அரசு இது சம்பந்தமா வேற என்னென்னலாம் சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றத்தில்? நீட் தேர்வுக்கு ஆதார் கட்டாயம் என சிபிஎஸ்இ சார்பில் அறிவிக்கை ஆணையானது வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கானது இன்றைக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க ஆதார் கட்டாயமில்லை என உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நீட் தேர்வு நடத்தும் சிபிஎஸ்இக்கு ஆதார் எண் கேட்டு மாணவர்களை வற்புறுத்தக்கூடாது என்ற விஷயத்தையும் மத்திய அரசின் சார்பில் இன்றைக்கு அதனுடைய வழக்கறிஞர் பதிவு செய்திருக்கிறார். ஆதார் கட்டாயம் என சிபிஎஸ்இ சார்பில் அறிவிக்கை வெளியிடப்பட்டிருந்த நிலையில் மத்திய அரசு இன்றைக்கு தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருக்கிறது. சிபிஎஸ்இக்கு மத்திய அரசின் சார்பில் எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்கவில்லை. ஆதார் எண் கட்டாயம் என்று மத்திய அரசு சிபிஎஸ்இக்கு கட்டாயப்படுத்தியோ அல்லது வற்புறுத்தியோ எந்த ஒரு ஆணையும் பிறப்பிக்கவில்லை. ஆகவே ஆதார் கேட்டு சிபிஎஸ்இ ஆனது கட்டாயப்படுத்தக்கூடாது, மாணவர்களுக்கு எந்த ஒரு கட்டாயத்தையும் அளிக்கக்கூடாது என்ற தகவலை மத்திய அரசின் சார்பில் அவருடைய வழக்கறிஞர் இன்றைக்கு வாதத்தின் போது வைத்திருக்கிறார். ஆகவே இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் சிபிஎஸ்இ மறுபரிசீலனை செய்வதற்கான வாய்ப்பானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது. சரண்யா, மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கக்கூடிய இந்த தகவல் நீட் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு உபயோகமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது? இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியமாக மாணவர்கள் மத்தியில் ஆதாரன் இருந்தால் மட்டுமே இந்த நீட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியும் என்ற ஒரு சூழலானது தொடர்ந்து நிலவி வந்த நிலையில் தற்போது மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை உச்சநீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருக்கிறது. மத்திய அரசின் கீழ்தான் சிபிஎஸ்இ வருகிறது. ஆகவே மத்திய அரசுடைய அழுத்தத்தின் அடிப்படையிலேயே சிபிஎஸ்இ ஆனது ஆதார் கட்டாயம் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க கூடும் என்ற ஒரு தகவலானது தொடர்ந்து நிலவி வந்த நிலையில் மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக சிபிஎஸ்இக்கு மத்திய அரசின் சார்பில் எந்த ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்படவில்லை. ஆதாரை கட்டாயப்படுத்த வேண்டும் என்ற எந்த ஒரு வற்புறுத்தலும் மத்திய அரசின் சார்பில் சிபிஎஸ்இக்கு அளிக்கவில்லை என்பதனை இன்றைக்கு மத்திய அரசு தெளிவுபடுத்தியிருக்கிறது. சரண்யா, தகவல்களுக்கு நன்றி. ஸ்டீஃபன்.